மியூசிக் கேட்குறது வந்து ரெண்டு வகையாக பிரியும் எப்படின்னா மார்னிங் டைமில் ஒன்று நைட் டைமில் ஒன்றுன்னு மாதிரி இப்போ மார்னிங்லேயே எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் அவங்க ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டிருப்பாங்க அதாவது நைட் டைமுங்கிறது கொஞ்சம் அமைதியான மோடு ராஜாவின் இரவு பாடல்கள் மெலடி சாங்ஸ்ன்னு கொஞ்சம் தூங்க வைக்கிற மாதிரி பாட்டு ஹீலிங் டைம் மார்னிங்லாம் பார்த்தா எதர்ஜியாக அந்த பப்படப்ப பாட்டாக இருக்கும் அப்படி பீட்ஸாக போட்டு ட்ராவல் பண்ணுறது ஆஃபீஸ் போகிறது ரிட்டர்ன் வர்றதுன்னு அந்த மோட்டில் வச்சுருப்போம் இந்த நைட் டைமில் வந்து மியூசிக் வந்து அது ஒரு தனி வேர்ல்டு அதுக்குன்னே தனி ஷேன் இப்போ நான் நைட்லெலாம் ஸ்பாட்டி பையில பார்த்தா லேட் நைட் ஜாஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் வச்சுருப்போம் ஆன் பண்ணிங்கன்னா மெதுவாக சாக்ஸ் போகிறதா ஒரு கிட்டியாக அப்படியே தூக்கம் வந்துடும் இப்போ அந்த லோஃபி லோஃபி சாங்ஸ் இந்த சில் மியூசிக்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் வருது அது இதுக்குனால் அதாவது அந்த ரிதம் ஸ்ட்ரக்சர் பீட் எல்லாம் பாட்டு மாதிரி இல்லாமல் ஒரே பீட்டே பொறுமையாக போயிட்டுருக்கும் அது வந்து உங்களுக்கு எந்த டிவேட்டும் பண்ணாத நீங்கள் வந்து நீங்கள் பாட்டு படிக்கலாம் எழுதலாம் தூக்கு கூட உங்களுக்கு வந்துடும் இதோட ஆரம்பம் எங்கேருந்து பார்த்துன்னு சொன்னீங்கன்னா ஆம்பியன்ட் மியூசிக் அப்படின்னு ஒன்று சொல்லலாம் ஆம்பியன்ட் மியூசிக் அப்படின்னா ஒரு பாட்டோட ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்காது ஒரு ஸ்டார்ட்டு ஒரு மிடில் ஒரு எண்டுன்னு இல்லாமல் அது என்ன சொல்கிறாங்கன்னா வித்தவுட் எனி ரிதம் ஆர் பீட்டு ஆர் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் எம்ஃபசைஸ் ஓவர் டோன் அப்படின்றாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன மாதிரி சொல்லணும்னா இப்போது இந்த டியூன் பார்த்துருப்பீங்க கிறிஸ்டோஃபர் ஒன்று படம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அது வந்து ஆம்பியன் மியூசிக் சேனலில் தான் வரும் ரொம்ப கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும் ஆனால் பெரிய அதாவது ஸ்பேஸில் இருக்கிற ஃபீல் கொடுக்கும் இது வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சது ஸ்பேஸ் மியூசிக்குங்கிற பேர்லருந்து ஆரம்பிச்சது ஏன்னா ஸ்பேஸ் ஃபிக்ஷனு சயின்ஸ் ஃபிக்ஷனு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக் ஆம்பியன் மியூசிக் சேனல் தான் ஆரம்பிக்கணும் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிளேட் ரன்னர் படத்தில் வந்து வேஞ்சலிஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க அதுக்கும் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது வாய்ஸ்டின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டான்லி கியூபிரிக்கோட கிளாகோ காரேஜ்லேயும் ஷைனிங்லேயும் வந்து இந்த ஒரு ஆம்பியன் மியூசிக் வந்து கியூபிரிக் வந்து கொண்டு வந்திருப்பார் இதோட ஸ்டார்டிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து சைடிலிக்கு வருது அதுக்கப்புறம் அவன்கடை ராக் வருது கால் ஸ்டாக் ஆசை ஜெர்மனிலிருந்து போட்டு அடித்து ஒடிச்சு மியூசிக் வந்து ரெண்டா இது பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அறுபது எழுபதுல வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ டேப் மியூசிக் சென்டர்னு ஒரு சென்ற ஆரம்பிக்கும் எதுக்குன்னா எக்ஸ்பிரிமெண்டல் மியூசிக் மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அப்போ டேப் மியூசிக்னா டேப்பில் இருந்து அடைய லூப்லாம் பண்ணி கட் பண்ணி இப்போ பண்ணுற அந்த எல்லா இப்பா போட ஆரம்பமும் அங்கேருந்து இருந்து அது வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக அதாவது ஒரு பாட்டை வந்து ஸ்ட்ரக்சர் மாத்தலாம் இங்கிட்ட நோத்தலாம் அங்கிட்ட ஊற்றலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து பாலியோ வாலி ஒரு ஒரு அம்மா ஒன்று டெரி ரேலி ஸ்டீவ் ரைக் இவங்களாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இவங்களாம் வந்து மியூசிக் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ரிதமாக ஒரு அவர் கணக்கில் அதாவது மெடிடேட்டிவாக ஹீலிங்காக ஒரு தியான லெவலுக்கு வந்து மியூசிக்கை கொண்டு போகலாம் இதில் பாலினாடிவரசு வந்து டீப் லிசனிங் அப்படின்னு ஒரு மேட்ரை வந்து கொண்டு வருவாங்க அதாவது நீங்கள் உங்கள் நான் டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்க்குற சவுண்டே நம்ம அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும் போது அது நமக்கு இசையாக மாறும் அப்படின்னு சொல்கிறவர் டெரி ரெய்லி வந்து நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் வந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டு அதையும் வெஸ்டர்னையும் சேர்க்குற ஒரு ஆளாக சொல்லலாம் ஸ்டீவ் ரேக்கு வந்து பெரிய ஒரு மாடர்ன் கம்போஸராக அவர் அவருக்கிட்டால் இப்போ நம்ம ஹேன்சிமர்லாம் வாசி வாசிக்கிறீங்க இன்ட்ரெஸ்டலாரோ இல்லை டியூன் வாசிக்கிற இதெல்லாம் இவங்களோட ஆரம்ப தர ஆரம்பகால ஆராய்ச்சி மாதிரி இதுக்கு முன்னாடி இதுக்கு எவன் வித்து போட்டது அப்படின்னா கிளாசிக்கல் டைம்லேருந்து பரோவுக்கு எல்லாம் இருக்கும்போது எரிக் சாட்டி அப்படின்னு ஒரு திறந்தார் அவரோட ஜிம்னோபெடிஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு நிறைய இதில் கேட்டிருப்பீங்க அதுதான் ஆரம்பத்தில் எந்த ஒரு ஆர்கஸ்ட்ரேஷனும் இல்லாமல் ஒரே ஒரு சோலோ பியான ரொம்ப மெதுவான வால்யூம்ல ஒரே ஒரே லுப்பே ரிப்பீட்டடில் போகிற மாதிரி அவர் கொண்டு வரும்போது தான் கிளாசிக் மியூசிக் அது என்ன இப்பெல்லாம் வாசிக்க அதெல்லாம் வாசிக்க கூடாதுங்கன்னா இல்லை நல்லா இருக்கு ஹீலிங்காக அமைதியாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி முத முறை ஒன்று கொண்டு வராங்க அதுலேருந்து பார்த்தா நம்ம கிளேர் டெபுசி அவரோடதெல்லாம் வந்து இவரோட ஒரு அடுத்த ஒரு வழி தோன்றல் சொல்லலாம் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ஸ்டாவின்ஸ்கெல்லாம் பார்த்தா மாலர்லாம் பெரிய சிம்பனியாக இருக்கும் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மெதுவாக வந்த இருந்து அடுத்த இதுவாக வந்து எரிக் சட்டியோட ஜிம்னோபிடிஸ் தான் ஆரம்பம் ஸோ பிபிசி வந்து ரேடியோஃபோனிக் இந்த ஒர்க் ஷாப் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அது என்னென்னா அவங்க டிவிக்கு தேவையான சவுண்ட் ட்ராக்கோ சவுண்ட் எஃபெக்ட்ஸோ பண்ணுறதுக்கான அந்த டேப் ரீல்ஸ்னு இப்படி சுற்றும் அதை வந்து எடிட் பண்ணி கட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயத்த பண்ண நான் ஐடியா இல்லாமல் ஆரம்பிக்கிறேன் பேக்ரவுண்டில் ஒரு சின்ன அடிப்பா ஒன்று குட்டி ரூம் கொடுத்து பண்ணுங்கன்னு விடும்போது டெல்லியா டெல்பில் ஷேரும் ஒரு அம்மா லேடி ஒருத்தவங்க வராங்க அவங்க நிறைய டைம் இருக்குது பொறுமை இருக்குது மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் அவங்க அது இப்போ அப்போ யாருக்கும் தெரியலை அவங்க பொறுமையாக வந்து யோசித்து அவங்க பண்ணுறதுலேருந்தான் டாக்டர் ஹூவோட ஃபேமஸான தீம் வந்து எலெக்ட்ரானிக் மியூசிக் அப்படியோட ஆரம்பம் வந்து ஒரு உமன் தான் டெல்லியா டெல்பி ஷேர் தான் அவங்க வந்து பெருசாக அவங்க பேர்லாம் வெளியெல்லாம் தெரியலை ஏன்னா பிபிசி வந்து பேர்லாம் போடாது பிபிசி பாலிஃபானிக் ஷாப்னா அந்த பேரை மட்டும் தான் போடுறோம் யார் பண்ணாலும் போடாது அதுலேருந்து நிறைய பேர் வெளியே வராங்க லாரன்ஸ் பீகல்னு ஒருத்தன் வராங்க அதுக்கப்புறம் சூசன் கெயின் அப்படிங்கிறவங்க செவன்ட்டீஸ்க்கு மேலே வராங்க அவங்க வந்து இந்த புக்லா சிந்தசைசர்னு ஒருத்தான் வரான் அந்த பக்லாங்கிற இன்ஜினியர் வந்து சிந்தசைசர்னா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஒட்டையாக இருக்கும் ஒயருக்கு வந்து கனெக்ஷனில் அதாவது எலக்ட்ரிக் கிம்பிள்ஸை வந்து சைன் வேவ் காசு எல்லாம் வந்து மியூசிக்காக மாற்றலாம் அப்படிங்கிறத இருந்து வருது அதை வந்து நீங்கள் எந்த சர்க்கியூட் எங்கே மாற்றுறீங்களோ சவுண்ட் கேக்குன்னு சிந்தசைசர் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு கீபோர்டை மாட்டுறாங்க அந்த சொன்னதை வந்து எப்படி கேட்குற சிந்துன்னு சொல்லிட்டுன்னு ஸோ வெண்டி கார்லோஸ் அப்படிங்கிற அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுட்சான் பாக் அப்படின்ற முக்கியமான ஆல்பம் வருது அதாவது பாக்கோட ஒர்க்ஸை வந்து சிந்தசீசரில் வந்து இந்த புக்கில் மூக் சிந்தசிசரில் வாசிக்கலாம் மூக் சிந்தசிசர் இன்னொன்று அதில் வந்து அது டெவலப்மெண்ட்ல இவங்க முக்கியமான அலான்னு இருக்கிறாங்க ஸோ மொதல் முறை வந்து பியானோ மியூசிக் வந்து கரண்ட் வழியாக வர அந்த ஒரு ஃபீல் ஒன்று நுங்குன்னு சிந்தசீசரில் வாசிக்கிறாங்க அப்போ நல்லா கிடைக்கும் சவுண்ட் ரொம்ப புதுசு நம்ம ஸ்டான்லி கியூபி வந்து ஏன் ஜீனியஸ்னு சொல்கிறோம்னா அந்த டைமில் அந்த ஆல்பமை கவனிச்சிட்டு ஃப்யூச்சர் ஆஃப் மியூசிக் வந்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வந்து அசைன் பண்ணி தான் ஷைனிக்கும் கிளாக்கும் டிஸ்கோ அவங்களோட மியூசிக் ட்ராக் தான் அவங்கள வாசிக்க வைக்கிற போது தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்க்க ஸ்பேஸ் மியூசிக்கோ ஹாரருக்கோ எல்லாத்துக்குமே காஸ்மிக் மியூசிக் ஸ்பேஸ் மியூசிக்கில் சிந்தசைசர் தான் முக்கியமாக வருது அதுக்கப்புறம் தான் தமிழில் வந்து ராஜாக்கெல்லாம் வருமே சிந்தசைசர்லாம் செவன்டிஸ் எயிட்டிஸ்க்கு மேலே வர ஆரம்பிக்குது அதுக்கு கியூபிரிக்கும் வெண்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க சுதான் சேனே வந்து அதே மாதிரி சிந்தசைசர்லேருந்து கொண்டு வராங்க ஸோ இது எல்லாமே வந்து ஸ்பேஸுக்கு காஸ்மிக்கு எலக்ட்ரானிக் சிந்தசைசர் வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு நான் போன எபிசோடில் இந்த பிரைன் யூனோ வந்து முக்கியமாக சொல்லியிருப்பேன் அவர் தான் ஆம்பியன் மியூசிக்கோட கடவுள்னு சொல்லுவாங்கன்னு அவரோட ஃப்ரெண்டு டேவிட் பாய் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பாப் மியூசிஷியன் அவர் வந்து ஆம்பியன் மியூசிக்கு நிறைய இது ஒர்க் பண்ணியிருக்கார் இன்னொரு ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் எக்ஸ் ட்வின் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து அந்த ட்ராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்ல வேகமான ஒரு பீட்டில் இருந்து அவர் ஆம்பியன் ட்ராக்ஸ் தான் நிறைய போட்டிருக்கார் ஆம்பியன் மியூசிக் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் அதை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா எந்த பாட்டு எந்த பேர்னு உங்களுக்கு தெரியாது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு அது ஒரு டோன் ஒரு ஃபீலை கொடுக்குமே தவிர பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து பண்ண முடியாது இது வெறும் ஆல்பமாக இருந்து லிஸனிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எங்கே போகுதுன்னா டெக்னோக்குள்ளே போயிட்டு ஆம்பியன் டெக்னோன்னு போக ஆரம்பிக்குது ஸோ டிஜே கிளப்பில் வந்து நைட் டைமில் வந்து மெதுவான டெக்ஸ்டரில் வந்து கம்மியான பீட்டை போட்டு கொண்டு வர இது ஆரம்பிக்குது இதுதான் பொறுமையாக சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஃப்யூச்சரில் இப்போ வர டியூனா ஆன்ஜிமர்லேருந்து ப்ளேடனில் இருந்து வேஞ்சிலேஸ்லேருந்து மிகப்பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வந்தால் ஆம்பியன் மியூசிக் தான் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற கம்பல்ஷனாக வர்றதுக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரியும் தேவைப்பட்ட மாதிரி இருக்குது ஸோ இந்த ஜானர் வந்து அப்படிப்பட்ட ஜானர் அப்படிங்கிறனால ஆம்பியன்ட் ஆர்டிஸ்ட்லாம் பயங்கர ஃபேமஸாக தெரிஞ்சுருக்காது மில்லியன்ஸில் ஆல்பம் விற்காது ஆனால் உங்களுக்கு அதுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருந்தால் நீங்கள் வந்து தனி ஆல்பமாக கேட்கலாம் ஃபேமஸான படத்தோட சவுண்ட் ட்ராக்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நோ நம்ம இவர் டெனிஸ் வெளியினவோ இந்த இதில் தான் வந்து மியூசிக்கில் கொண்டு வந்திருப்பார் ஆனால் ஸ்டான்லி உபரிக்கு வந்து ஸ்பேஸ் மியூசிக் ஸ்பேஸுக்கு எடுக்கும் போது அவர் கிளாசிக்கல் மியூசிக் தான் கொண்டு வரார் அவர் கொஞ்சம் ஒரு குழப்பமான தலைவர் அவர் மியூசிக் வந்து ஹீல் பண்ணும் தூங்க வைக்கும் மெடிடேட்டிவ் குவாலிட்டி வரும் பாட்டை என்ஜாய் பண்ணுறத விட இன்னர் சைடுக்குள்ளேயும் கொண்டு போக முடியும் அப்படிங்குறத வந்து கொஞ்சம் யோசித்து மெனக்கட்ட ஒரு ஜானர்னா வந்து ஆம்பியன்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லுவேன் நீங்கள் ஸ்பேஸ் மியூசிக்னு சொல்லலாம் ஆம்பியன் மியூசிக் சொல்லலாம் காஸ்மிக் மியூசிக்னு சொல்லலாம் ஜாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவரோட ஸ்பேஸ் இஸ் தி பிளேஸ் அப்படின்னு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி ஒன்று அவர் வந்து ரேசிசம் வந்து அமெரிக்காவில் அதிகமாக இருக்கிறனால என்ன சொல்லுவார்னா நான் வந்து ஸ்பேஸில் இருந்து அந்த ஏலியன் நான் நான் அமெரிக்கா பூமிலே கிடையாது நான் வந்து ஒரு ஏலியன் நான் இந்த பூமியை சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபேக் கேரக்டரை ஃபார்ம் பண்ணி ஜாஸ்ல ஒரு பெரிய ஒரு ஆம்பியன் ஜாஸ் கொண்டு வந்தவர் ஜான் கல்டனோட தங்கச்சி இஸ் கோல்ட்ரெயின் அவங்களும் வந்து இந்த காஸ்மிக் ஜாஸ் ஸ்பிரிச்சுவல் ஜாஸ் வாங்க அது ஒரு அம்பியன்ட் ஃபீல்ல தான் இருக்கும் அது அவன் தான் இருக்கும் ஸோ இதுதான் ஒட்டுமொத்த ஆம்பியன் மியூசிக்கோட ஓரளவுக்கு ஓவர் ரிவியூ இதில் இருக்கிற ஃபேமஸான ஃபேமஸான படம் ஆம்பியன் நம்மளால் சொல்ல முடியாது எல்லோரும் கிளீஷாவே சொல்கிறது ப்ரெயினோட மியூசிக் ஃபார் இந்த ஏர்போர்ட்ஸ் இருக்கும் அதில் சொல்லிடுவாங்க இதை பாருங்கள் இதே ஆம்பியன்ட்டுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த சேனல் ஸ்பாட்டி ஆம்பியன் ஆம்பியல் மியூசிக்கில் நீங்கள் தேடி எது பிடிச்சதுன்னு கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆம்பியன் மியூசிக் ஆல்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள் அதே நம்ம பற்றி பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ளாட் மங்க்ஸ் மெம்பர் ஆகும்